வணக்கம். நான் ஒரு அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிடர். என்னோட பேர் வந்து உமாவெங்கர். நான் வந்து திருவனந்தபுரத்துல இருக்கிறேன். என்னை நாடி வரும், அதாவது என்னை பார்க்க வர்றவங்களுக்கு நிறைய பிரஷ்ன ஜாதகங்கள் தான். நிறைய பேர் என்ன, நான் கேரளால இருக்கேன். கேரளால வந்து பிரஷ்ன முறைகள் வந்து ரொம்ப பிரசித்தி. அப்ப எனக்கு வர்ற மோஸ்ட்லி வந்து பிரச்சனைகள் தான் வருது. ஜாதகம் இல்லை, பிரச்சனை முறையில எங்களுக்கு பார்த்து பலன் கூறுங்க, அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்கும்னு அவங்களோட ஒரு நம்பிக்கை. சோ அந்த முறையிலையும் நான் பலன் பார்ப்பேன். இது வந்து எனக்கு வந்த ஜாதகம், பிரச்சனை முறையில் ஆராயப்பட்ட ஒரு ஜாதகம் இது. ஜாதகருடைய கேள்வி, அதாவது இப்போ பிரச்சனை லக்னத்திற்கு ஜாதகர் கேட்ட நேரத்துக்கு போடப்பட்ட ஏஎல்பி லக்னம் சொல்றது துலா லக்னம். துலா லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் விருச்சிக ராசியில் சந்திரன், மகரத்தில் சனி, மீனத்தில் குரு, மேஷ ராசியில் செவ்வாய் ராகு, மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் சூரியன், சிம்ம ராசியில் புத பகவான். இப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன லக்ன புள்ளின்னு பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எங்கின்றிருக்கு லக்ன புள்ளி. குரு எங்க இருக்கிறாரு பாத்தீங்கன்னா, குரு வந்து ஆறாம் அதிபதி. இந்த லக்னத்திற்கு லக்ன புள்ளி வரக்கூடிய குரு வந்து இந்த லக்னத்திற்கு மூணும் ஆறுக்கும் அதிபதி குரு. இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி தான் இந்த லக்னத்தை இந்த மூன்று வருட காலம் இயக்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இந்த லக்னாதிபதி எங்க உட்கார்ந்துருக்கணும்னா, லக்னாதிபதி நல்ல நிலையில் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்ப ஜாதகர் நல்லா இருக்கிறாரு. ஜாதகருடைய நட்சத்திர புள்ளி, அவரை இயக்கக்கூடிய காலங்கள், கிரகங்கள் நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த ஜாதகத்துக்கு ஆறாம் இடத்தில் குரு, வேலையில மன அழுத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். குரு வந்து தன்னோட அஞ்சாம் பார்வையால பத்தாம் இடத்தை பார்க்கிறது. சோ கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு ஆறு பத்து அப்படிங்கிற ஒரு தொடர்பு வருது. வேலையில அழுத்தம் இருக்குதான் கேட்டோம், அவங்க ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி பதினொன்னாம் அதிபதியாய சூரியன் வந்து பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப லாபம் வந்து இந்த ஜாதகருக்கு கிடைக்கல, தனக்கு கிடைக்க வேண்டிய லாபம், அதனால மகிழ்ச்சி இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகர்கிட்ட சொன்னோம், ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி பன்னிரெண்டாம் அதிபதியாய புத பகவான், அவர் வந்து ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி, அவர் வந்து பதினொன்னுல அமர்ந்திருக்கிறாரு. அப்ப இவரோட வந்து விரயம் வந்து லாபம் எல்லாமே விரயமா போகுது. மன மகிழ்ச்சியால சேர்த்து வைக்கப்பட்டது, நாளை எனக்கு கிடைக்கும் நினைக்கப்பட்டது, எல்லாமே இந்த ஜாதகருக்கு விரயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அது மாதிரி பத்தாம் அதிபதி எங்க உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்கன்னா, ஏஎல்பி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்திற்கு. அப்ப பத்தாம் அதிபதியாய சந்திரன் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு வருமானத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட கேட்டோம், அவங்க ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம ஜாதகத்துல சந்திரன் வந்து நீச்சமா இருக்கிறாரு. அவர் நீச்சமா இருந்தானா அவருக்கு அனுகூலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஜாதகர் இந்த காலகட்டங்கள்ல என்ன செய்தாலும் ஒரு அனுகூலமான சூழ்நிலை இல்லை அப்படிங்கறத அவங்கள்ட்ட சொன்னோம், அவங்களும் அப்படிதான் போயின் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எதனால இந்த பிரச்சனைகள், யாரால அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா ஜாதகரால தான். ஏன்னா அந்த ஜாதகரத்துக்கு மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி, அவரோட முயற்சிகள் அவரோட பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரியே வருது. அதே மாதிரி ஏழாம் இடத்தில் யார் உட்கார்ந்துருக்கிறாரு பாத்தீங்கன்னா, செவ்வாய் ராகு. அப்போ எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இங்க களத்திரத்தோட மனோபாவம், களத்திரத்தோட பேச்சுக்கள் வந்து ஜாதகரோட தொழிலை பத்தியும் ஜாதகத்தோட வருமானத்தை பத்தியும் அவருக்கு ஒரு மனக்கசப்பு இல்லைன்னா ஒரு மன வருத்தம் தரக்கூடியது. வருமானம் சரியில்லை அதனால அப்படின்னு அவங்க வந்து கோபமா பேசக்கூடிய ஒரு தன்மை கூட இருக்கும், அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொன்னா அவங்க ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சோ இந்த ஜாதகம் வந்து பிரஷ்ன முறையில் அவங்களோட தொழில் நிவர்த்திக்காக போடப்பட்டது. எப்ப நிவர்த்தி ஆகும் கேட்டீங்கன்னா, லக்னத்துல கேது பகவான் இருக்கிறாரு. சோ இந்த ராகு ஏழு அமர்ந்திருக்கிறார். இந்த கேது பகவான் கோச்சாரத்திற்கு பிறகு இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய காலமாக, அதாவது வருமானத்தில் முன்னேற்றம், நல்ல சூழ்நிலை வரக்கூடிய காலமாக இருக்கும். விரைவில் இந்த ஜாதகருக்கு வந்து வருமான நிலை உயரவும், இவரோட மனோபாவம் சரியாகவும், இவரோட தற்போதைய நிலைகள் மாற்றம் வர்றதுக்கும் நம்ம இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். இந்த பிரச்சனை முறைய வந்து ஏஎல்பில தான் போட்டோம். அவர்களிடம் ஒரு நம்பர் கேட்டு அதன் மூலமாக போடப்பட்ட பிரச்சனம். பிரச்சன முறையில தான் எங்க ஊர்ல எங்களுக்கு எனக்கு வர்ற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. பர்ஃபெக்டா பலன் வருது. அவங்க வேற யார்ட்டையோ ஜாதகம் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கும் என்னோட ஜாதகமும் இந்த பிரச்சன முறையும் ரொம்ப சிம்பிளா ஒத்து போகுதுங்க, நான் கேட்க வந்த கேள்வி அதுதான் பிரச்சன முறையில அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து ஏஐபி முறையில நாங்க
அதாவது சிஸ்டத்துல எங்களுக்கு ஏஎல்பி சாஃப்ட்வேர் இருக்குது, அதுல வந்து நீங்க ஃப்ரீ பிளே ஸ்டோர்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல ஆப்ல அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து ரேண்டம் நம்பர்னு ஒன்னு இருக்குது, அதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா தானாவே வரும். இல்லைன்னா வரும் ஜாதகர்களிடம் நீங்க ஒரு நம்பரை கேட்டு அந்த நேரத்தில் கோச்சார லக்னம் அவங்களுக்கு என்ன வருதோ அதன் முறையில் அவங்களுக்கு ஜாதகம் சொல்லலாம். ரொம்ப துல்லியமான பலன்கிறது நம்ம பிரச்சனை முறையில எடுக்கலாம். இந்த அக்ஷய லக்ன பத்ததியில பிரச்சனத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் குருநாதர் பொதுவுடைமூர்த்தி சார் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.